வணக்கம். சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்டா வைரஸ் திரிபுடனான மற்றொரு பிறழ்வு இலங்கையில் கண்டறிவு. யாழ்ப்பாணத்திலிருந்து 610 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை இல்லை. அடிப்படை பிரச்சினைகளை மறைக்க ஆளும் கட்சி புதிய நாடகம், எதிர்கட்சி குற்றச்சாட்டு. சிறந்த அரசியல் ராஜதந்திரி முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர கொரோனா தொற்றால் மரணம். மனிதநேயத்திற்கு மதிப்பளிக்கும் யுக புருஷர் மங்கள அனுதாப செய்தியில் சஜித் இரங்கல். அரசு தனியார் ஊழியர்களின் சம்பளத்தை வலுக்கட்டாயமாக குறைக்கும் எண்ணமேலே அமைச்சர் டாலஸ் தெரிவிப்பு. நீண்டகால கடலில் பெட்ரோலியப் பொருட்களை பெற இலங்கை முயற்சி, அமைச்சர் கமன்வில தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்திலிருந்து 610 கிலோமீட்டர் தொலைவில் 5.1 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் வங்காள விரிகுடாவில் இன்று செவ்வாய்க்கிழமை ஏற்பட்டுள்ளதாக இந்திய தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் இன்று நண்பகல் 12:35 மணிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி ஆந்திராவில் காக்கிநாடாவின் தென்கிழக்கில் 296 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து இன்று அதிகாலை தமிழகத்தின் சென்னையின் சில பகுதிகளில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதனால் உயிர்ச்சேதம் அல்லது சொத்து சேதம் எதுவும் பதிவாகவில்லை. நிலநடுக்கத்தின் தாக்கம் மிதமான தீவிரத்தன்மையுடன் காணப்படுவதுடன் தீவிரத்தன்மையுடன் கருதப்படுவதுடன் சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெஹிவளை கல்கிசி மாநகர சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட கார்ட்போர்ட் சவப்பெட்டிகள் சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கோவிட் மரணங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் இந்த புதிய கண்டுபிடிப்பு முயற்சியை நாம் தொடங்கியதாக மாநகர சபையின் முதல்வர் பிரியந்த சகபந்து தெரிவித்துள்ளார். இந்த கார்ட்போர்ட் சவப்பெட்டி தற்போது 4,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இலங்கையில் மலிவான சவப்பெட்டி 25,000 முதல் 30,000 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. இந்த கார்ட்போர்ட் பட்டியலான சவப்பட்டி மறுசுழற்சி செய்யப்படும் எனவும் 100 கிலோகிராம் நிறைவை எடுத்து செல்ல முடியும் என்றும் ராய்டர்ஸிடம் தெரிவித்தார். இதுவரை சுமார் 350 சவப்பெட்டிகள் விற்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று நெருக்கடிக்கு மத்தியில் அரசு அல்லது தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை வலுக்கட்டாயமாக குறைக்கும் எண்ணம் இல்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகுபெரும இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் ஒரு அமைச்சரால் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இது தொடர்பான எந்த முன்மொழிவுகளும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை குறைத்து கோவிட் நெருக்கடியை சமாளிக்க ஒரு நிதித்திட்டத்தை உருவாக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளியான ஊடக அறிக்கை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். இறக்கும் போது அவருக்கு வயது 65. மங்கள சமரவீரவுக்கு கடந்த 12ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை கண்டறியப்பட்டது. பின்னர் அவர் கொழும்பில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இன்றைய தினம் காலமானார். முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவின் மறைவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது முகநூலில் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில், மனிதநேயத்திற்கு கௌரவம் அளித்து மனச்சாட்சியின் அடிப்படையில் தான் நம்புகின்ற கோட்பாட்டுடன் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட யுக புருஷரான எமது நண்பர் மங்கள சமரவீர அவர்களே உங்களின் ஆத்மசாந்தி அடையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர கோவிட் தொற்றால் காலமடைந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சராக, நிதியமைச்சராக, ஊடக அமைச்சராக கடந்த காலங்களில் அவர் இந்த நாட்டிற்கு ஆற்றிய சேவைகளை மக்கள் என்றும் நினைவில் கொள்வார்கள். இளம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி ஊக்கப்படுத்தும் அவருடைய இழப்பானது இலங்கை அரசியல் பரப்பிற்கு ஏற்பட்ட பெரும் வெற்றிடமாகும். எம்மோடு நட்போடும் அன்போடும் இருந்த பலரை கோவிட் தொற்றால் நாளுக்கு நாள் இழந்து வருகின்றோம். இந்த சூழலை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி உங்களையும் நாட்டையும் பாதுகாக்குமாறு வேண்டுகின்றோம். அன்னாரின் இழப்பால் துயரிட்டிருக்கும் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு அன்னாரின் ஆத்மசாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எழுந்துள்ள அடிப்படை பிரச்சினைகளை மூடி மறைக்கவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் பங்காளி கட்சித் தலைவர்களை விமர்சித்து புதிய நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக அபிசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கோவிட் வைரஸ் தாக்கத்தால் பதிவான மரணங்கள் அனைத்திற்கும் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். சுகாதார தரப்பினது ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை வழங்காமல் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தான் தோன்றித்தனமான
மாணவ செயல்பட்டதால் நாடு பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இடுகம கோவிட் நிவாரண நிதியத்தின் மீது நம்பிக்கை இல்லை. கோவிட் முதலாம் அலையில் இந்த நிதியம் ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு தரப்பினர் இந்த நிதியத்திற்கு உதவி புரிந்தார்கள். இறுதியில் அந்த நிதியத்திற்கு கிடைக்கப்பெற்ற நிதிக்கு என்ன நடந்தது என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சங்கானி பிரதேசத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 29 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பிரதேச செயலாளர், கிராம உத்தியோகத்தர் ஒருவர் மற்றும் பிரதேச செயலகத்தின் உத்தியோகத்தர் உட்பட 29 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தொற்றாளர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு PCR பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சிரேஷ்ட சட்டத்தரணி திருமதி கௌரி சங்கரி தவராசாவின் திடீர் மரண செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளோம் என சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் சார்பாக தமிழ் அரசியல் கைதிகளின் பெற்றோர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர கால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் போன்றவற்றின் கீழ் கடந்த காலங்களில் வகைதொகையின்றி கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் இளைஞர் யுவதிகளின் விடுதலைக்காக சட்டத்தரணி கௌரி சங்கரி மிக நீண்ட காலமாக செயற்பட்டு வந்திருந்தார் என்றும் அந்த இரங்கல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்டா வைரஸ் திரிபுடனான பியூரின் என்ற மற்றொரு பிறழ்வு கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் மானடவியல் மற்றும் மூலக்கூறு அறிவியல் பிரிவு தெரிவித்துள்ளது. டெல்டா பிரிவின் 3 பிறழ்வுகள் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதிய பிறழ்வு அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் மானடவியல் மற்றும் மூலக்கூறு அறிவியல் பிரிவு மேற்கொண்ட பரிசோதனையில் டெல்டா வைரஸ் திரிவின் புதிய பிறழ்வு கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை டெல்டா திரிவின் 3 பிறழ்வுகளும் அடையாளம் காணப்பட்ட ஒரே ஒரு நாடு இலங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள ஐக்கிய அரபு ராஜ்ய தூதரகத்தின் பதில் தலைவரான சைப் அலனோபியுடன் சக்திவள அமைச்சர் உதயகாமன் பில கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். இதன்போது இலங்கை நீண்டகால கடன் வசதியில் மசகு எண்ணி மற்றும் பெட்ரோலிய பொருட்களை பெறுவதற்கான திட்டம் குறித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் நிகழ்ந்துள்ளதாக அமைச்சர் உதயகாமன் பில தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தற்போதைய அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு தீர்வாகவே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலத்திரனியல் சுற்றுலா அனுமதி மூலம் நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு 180 நாட்கள் வரை செல்லுபடியாகும் விசா வழங்கப்பட உள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ குறித்த யோசனையை முன்வைத்திருந்த நிலையிலேயே அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கைத்தொலைபேசி செயலியை பயன்படுத்தி இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வகையிலான விசாவினை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்காக சார்க் நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு 70 அமெரிக்க டாலர்களும் சார்க் அல்லாத நாடுகளைச் சார்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு 85 அமெரிக்க டாலர்களும் அறவிடப்பட உள்ளது. அத்துடன் சிங்கப்பூர், மாலைதீவு மற்றும் ஷீசெல்ஸ் நாடுகளைச் சார்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு 50 அமெரிக்க டாலர்கள் அறவிடப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளரின் உத்தரவுகளை நிறைவேற்றுவதை உடனடியாக நிறுத்துமாறு புதிய சுகாதார அமைச்சரிடம் வைத்திய ஆய்வக விஞ்ஞானிகள் நிபுணர்களின் சங்கத்தின் தலைவர் ரவி குமதேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் முதுகெலும்புடன் சுகாதார அமைச்சராக செயற்பட விரும்பினால் உங்களை தாண்டி வரும் உத்தரவுகளை அமல்படுத்துவதிலிருந்து உடனடியாக சுகாதார செயலாளருக்கு தடை விதியுங்கள். இல்லையெனில் சுகாதார சேவையில் சரியான தீர்மானங்களை மேற்கொள்வதில் சீரான தன்மை பேணுவது கடினம். முன்னாள் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்யாராட்சி இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டதாகவும் அமைச்சர் கேகிலியர் ரம்புக்வெல இதிலிருந்து பாடம் கற்றுக் கொள்ளுமாறு கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நிர்கதிக்குள்ளான உக்ரைன் பயிற்சிகளை அழைத்து செல்வதற்காக ஆப்கானிஸ்தானிற்கு வருகை தந்த விமானம் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டுள்ளது என சர்வதேச ஊடக தகவல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து அங்கிருந்து தங்கள் நாட்டிற்கு மக்களை அமெரிக்கா, இந்தியா, இலங்கை மற்றும் உக்ரைன் உட்பட பல்வேறு நாடுகள் மீட்டு வருகின்றன. அந்த வகையில் ஆப்கானிஸ்தானிலிருந்து தங்கள் நாட்டு மக்களை மீட்க உக்ரைன் விமானம் ஒன்றை காபூல் விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்தது. அந்த விமானம் காபூலில் இருந்து உக்ரைன் நாட்டிற்கு மக்களை மீட்டுவிட்டு சொந்த நாடு திரும்பிக் கொண்டிருந்த போது விமானத்திலிருந்து ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று விமானத்தை கடத்தியது. விமானம் தற்போது ஈரான் நாட்டிற்கு கடத்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என்பது குறித்தும் இதில் தலிபான்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் உக்ரைன் அரசு விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த சம்பவம் சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்கு தேவையான திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் 3 லட்சம் லிட்டர்களை வாராந்தம் இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தீவிர நிலைமையில் உள்ள கோவிட் நோயாளிகளுக்கு திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் வழங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் 1,20,000 லிட்டர் ஆக்ஸிஜனை மாதாந்தம் இறக்குமதி செய்வதற்கு 2021 மே 24 இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது பரவி வரும் திரிபடைந்த வைரஸ் காரணமாக ஆக்ஸிஜன் தேவைப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது.
ஆக்சிஜனால் ஆக்சிஜனை நாட்டில் களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பதற்கு இயலுமான வகையில் தற்போது மாதத்தம் இறக்குமதி செய்யப்படும் 120,000 லிட்டருக்கு பதிலாக வாராந்தம் 300,000 லிட்டர் ஆக்சிஜனை இறக்குமதி செய்வதற்காக சுகாதார அமைச்சர் கேகில் ராம்புக்வெல சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொழும்பு நாவல பிரதேசத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமி கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளார். இதனால் அந்த சிறுமியின் கிராமமே பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றால் நாளாந்தம் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து செல்கிறது. இதில் வயது வேறுபாடு மரணிப்பவர்களும் உள்ளடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமது சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்காக நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. தமது பிரச்சினைகளை தீர்க்காமல் அரசாங்கம் வருவதாக அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை சமூக வலைதளங்கள் ஊடாக ஆசிரியர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்த சிலர் முயற்சிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பிலான பிரச்சினைக்கு தீர்வு அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.